கிரிக்கெட் என்னோட 10 இயர்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூல் டைமில் என்னோட கோச் மிஸ்டர் சுரேஷ்குமார் அவர் ஐடென்டிஃபை பண்ணார் என்னோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி, கிரிக்கெட்டில் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது கண்டிப்பாக உனக்கு, ஸோ இங்கேருந்து நீ கிரிக்கெட் பர்சியூ பண்ணனா டெஃபினட்டாக நல்ல லெவலுக்கு போவ அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ணார். அங்கேருந்து எனக்கு கிரிக்கெட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. 2015 டெபு பண்ணேன். அண்ட் டெஃபினட்டாக ஒரு ரொம்ப நல்ல மூமெண்ட் என் லைஃப்லேயே அது, ஏன்னா தமிழ்நாடு ஜெர்சி சீனியர் டீமுக்கு தமிழ்நாடு கேப் போடுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் வாஸ் வெரி ஹாப்பி. அபினவ் முகுந்த் என்னோட கேப் கொடுத்தாரு 2015 ஃபர்ஸ்ட் டெபு மேட்ச்சில். செகண்ட் கேம் மத்திய பிரதேஷோடு விளையாடும் போது என்னோட ஃபர்ஸ்ட் 100 ரஞ்சி ட்ராஃபி மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்னிங்ஸாக ஃபீல் பண்ணேன் என்னோடய லைஃப்லேயே, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னிங்ஸ் எனக்கு. அண்ட் ரொம்ப செரிஷ் பண்ணுற மூமெண்ட் அது, அந்த 100 அடித்ததுக்கப்புறம் பேட் அப் பண்ணது வந்து ரொம்ப ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ப்ரிவிலேஜாக ஃபீல் பண்ணேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி வாங்கின அந்த அவார்ட்ஸ் வாங்கின பிளேயர்ஸ் நேம்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஹியூஜ் நேம்ஸ் அதெல்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரிவிலேஜாக ஃபீல் பண்ணேன். அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். திருப்பி அந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீப்பாக நினச்சிட்டு இருக்கேன். தமிழ்நாடு டீமுங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோர் தேன் டீம், அது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அங்கே ஃபீல் பண்ணோம். அண்ட் தினேஷ்னா கேப்டனாக இருந்தார், அதுக்கப்புறம் விஜய் சங்கர் நெக்ஸ்ட் இயர் லீட் பண்ணார், 2 இயர் சயித் முஷ்டாக் அலி வின் பண்ணோம். அண்ட் 2 இயருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம், கோவிட் டைமில் எல்லாம் ஒன்றா இருந்தோம். ஸோ ஒரு மேட்ச் ஆடும்போதோ ஒரு சக்ஸஸோ ஒரு ஃபெயிலியரோ ஒரு பிளேயரோட சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் பார்க்கும்போது ஒரு டீமாக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீசன் அது, எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் இனியும் நல்லா பண்ணி கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ராஃபீஸ் தமிழ்நாடுக்காக வின் பண்ணுவோன்னு சொல்லி நம்புகிறேன். மகேந்திர சிங் தோனி டெஃபினட்டாக, அவரோட காம்னஸ், அவரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் த கேம், அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அவர் எப்படி கேரி பண்ணிக்கிறாரு அப்படின்னு. ஸோ டிஸ்ட்ரிக்ஸ் அண்டர் 13 டிஸ்ட்ரிக்ட் டீம் விளையாடும்போது அண்டர் 16 அண்ட் அண்டர் 19 டீம்ஸோடு நான் வந்து ட்ராவல் பண்ணுவேன். அப்போ வந்து என்னை ஒரு ஃபீல்டராக மட்டுமே என்னை கூட்டிகிட்டு போவாங்க, லைக் நான் விளையாட போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் 12th மேனாக டீமோட ட்ராவல் பண்ணுவேன், அண்டர் 16 அண்ட் அண்டர் 19 சீனியர் டீமோட நான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் வெறும் ஃபீல்டிங்காக மட்டுமே இருந்ததுனால கொஞ்சம் டைவ் கொஞ்சம் ஃபீல்டிங்லாம் கொஞ்சம் நேச்சுரலாக வரும், அதனால் அப்படியே ஒரு புலி மாதிரி ஓடுறேன், புலி மாதிரி டைவ் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேரை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆனது, அது திருப்பி நான் சென்னை லீக் வரும்போது ஸ்டேட் மேட்சஸ் போகும்போது அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. 2020 அந்த சீசனில் நெட் பவுலராக போயிருந்தேன் துபாய்க்கு சிஎஸ்கே டீமோட, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியா ஸ்பின்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்ட்ராடனரி மூமெண்ட் அது, ஏன்னா ஒரு ஐபிஎல் பிளேயர்ஸோட ஒரு சீனியர் கிரிக்கெட்டர்ஸோட போய் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் என்னோடய கேம் அங்கேருந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அண்ட் நிறைய பிளேயர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணேன், எப்படி இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் எப்படி இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட்டுக்கு நடுவில் நல்ல ஸ்பேஸில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் அண்ட் என்னோடய கேமுக்கு ஏற்றபடி நான் நிறைய கேட்டுக்கிட்டேன். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க, யாருமே வந்து ஹெசிடேட் பண்ணல பேசுகிறதுக்கோ இல்லை கம்யூனிகேட் பண்ணி இது விஷயம் தப்பு கரெக்டுன்னு சொல்கிறதுக்கோ இல்லை நாங்கள் ஒரு நெட் பவுலர்ஸ் அந்த மாதிரி யாருமே ட்ரீட் பண்ணல. மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஸோ டெஃபினட்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 2-3 மந்த்ஸ் அது எனக்கு.